குட்மார்னிங் ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் 1.2 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் ஆர் ஈக்குவல் செட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதோடய ஃபர்ஸ்ட் எபிசன் பார்த்துட்டோம். ஸோ சி ஈக்குவல்ன்றது ரோஷல் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டீன்றது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இது ரோஷல் ஃபார்மாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இவன் டபிள்யூனா ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர்ன்ற 1லேருந்து 5 வரலாம், பட் 1 கீழே லெஸ் தென் இருக்குது, இங்கேயும் லெஸ் தென் தான் இருக்குது. லெஸ் தென் அப்படின்னா இந்த 1ன்றதே எடுத்துக்கூடாது, 5ன்றதே எடுத்துக்கூடாது. இதுக்கு 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ 2, 3, 4, 5 எடுத்துக்கூடாது, ஏன்னா அதுக்கு லெஸ் தென் தான் இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா தான் இந்த 5 எடுத்துக்கணும், இங்கேயும் ஈக்குவல்னா தான் இது 1 எடுத்துக்கணும். ஸோ வெறும் லெஸ் தென்னா அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ நான் இதில் ரைட் பண்ண போகிறது 2, 3, 4 மட்டும் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா 1 எடுத்துக்கூடாது, 5 எடுத்துக்கூடாது. அப்போ சி எழுதிட்டேன், டி எழுதிட்டேன். இப்போ இதில் 2, 3, 4, 5 இங்கே 2, 3, 4 இருக்குது. ஸோ ஈக்குவலன் செட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் போத் செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுவும் இல்லை, இங்கே ஏன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவலான்னு பார்க்குறோம், 2, 3, 4 இருக்குது, இங்கே 2, 3, 4 இருக்குது, ஆனால் 5ன்றது மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ ஈக்குவல் செட்லேயும் வராது. அப்போ இது கண்டிப்பாக அன்இக்குவல் செட்டு தான். அப்போ சி நாட் ஈக்குவல் டு டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ கேபிடல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஹெச் தட் எக்ஸ் இஸ் எ லெட்டர் இன் த வேர்ட் லைஃப். ஸோ அப்போ லைஃப்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட் ரோஸ்டர் ஃபார்மில் ரைட் பண்ணிக்குவோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆல்ரெடி தெரியும். ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எழுதக்கூடாது. எல்ன்றது எழுதிட்டேன், அகைன் எல்லோ வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஐ தான் இருக்குது. ஸோ ஐ ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எஃப்பு, நெக்ஸ்ட்டு இ. ஸோ எல்லாமே ஒன் டைம் இருக்கிறாலும் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ் ஒய்லையும் பார்க்குறோம். ஸோ எல்ன்றது இதில் இருக்குது, ஐன்றது இருக்குது, ஸோ எஃப்ன்றது இருக்குது, ஈன்றது இருக்குது, சேஞ்சாக இருக்குது. பட் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஃபோர் லெட்டர்ஸ் இதிலே இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன் சார் இது நம்பர் ஆஃப் ஈக்குவல் செட்டுன்னு சொல்லாமே அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தானே சார் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதுலேயும் 4 தான் இருக்குது, இதுலேயும் 4 தான் இருக்குது. பட் ஈக்குவல் செட்டாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லை அப்படின்னா தான் ஈக்குவல் செட் இருக்குது மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ஈக்குவல் செட்டாக இருக்குது, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆல் 4 லெட்டர்ஸுமே இதுலேயும் இருக்குது, அதனால் இது ஈக்குவல் செட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வைன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 4 சப்டிஷன் பார்க்க போகிறோம். அதுலேயே ஜி ஈக்குவல் டு எக்ஸ்ஹெச் தட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்டு 3 <x> 23 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன வைஸ்? ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா 1 டேபிள் ஆர் சேம் டேபிளில் டிவைட் ஆனிச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 3ன்றது ஒரு 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 3க்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்னோட 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்புறம் ப்ரைம் நம்பர் அப்படியே ரைட் பண்ணுறேன், ஜி இஸ் ஈக்குவல் டு 5, 7. ஸோ நெக்ஸ்ட்டு 11, 13, 17, 19. ஸோ அப்போ 5, 7, 11, 13, 17, 19. ஸோ ரிமைனிங் டேபிள்ஸ் எக்ஸாம்பிள் 9 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 6, 8, 9 இதில் மிஸ்ஸிங்காக நம்பர்ஸ் தான் எழுதுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரைம் நம்பர் எடுத்துக்க முடியாது. 1 டேபிள் இப்போ 5 எடுத்துக்கிறேன், இந்த 1 டேபிள் இது டிவைட் ஆகும், இல்லை அப்படின்னா 5 டேபிளில் டிவைட் ஆகும், எந்த டேபிளையும் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ என்ன, இதுதான் ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் நாட்டை ப்ரைம் நம்பர்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஜீன்றது ஜீன்ற நம்ம ரைட் பண்ணுறோம். பச்சுன்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஹெச் தட் எக்ஸ் இஸ் ஏ டிவைசர் ஆஃப் 18. ஸோ டிவைசர் ஆஃப் 18 அப்படின்னா, ஸோ டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிள், அகைன் 3 டேபிள், 1 ரைட். ஸோ அப்போ டிவைசர் ஆஃப் 18 கேட்டிருக்கனால, ஸோ இது நம்ம எல்சி மாதிரி போட்டு வச்சுருவோம், 2, 3, 2, 3, 3 போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு க்ளூவேட் மாதிரி வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டேபிள் டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிளில் டிவைட் ஆகும், ஸோ அப்போ 18 வரும். 2 டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் டிவைட் ஆகும், 2 டேபிள் ஆல்ரெடி போட்டிருக்கோம், 3 டேபிளும் போட்டிருக்கோம். அப்போ 2 3s 6. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 3 3s 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 டேபிள்ஸ். ஸோ இதுதான் வேறு எந்த டேபிளும் டிவைட் ஆகாது, இதான் டிவைசர் ஆஃப் 18 அப்படின்னா. ஸோ இந்த 18ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம்.
ஒன் டேபிள் ஆகுது, டூ டேபிள் ஆகுது, த்ரீ டேபிள் ஆகுது, சிக்ஸ் டேபிள் ஆகுது, நைன் டேபிள், எயிட்டீன் டேபிள். ஸோ இந்த டேபிள் எல்லாமே டிவைட் ஆகுது எயிட்டின்றது. ஸோ இப்போ இது ஈக்குவலாக ஈக்குவலண்ட்டாக அன்இக்குவலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜி எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆனால் ஈக்குவலாக இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஹச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ ஆன்சர் என் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹச். அப்போ இது ஈக்குவல் செட்டாக இருக்குது. ஸோ என் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹச். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கனால இப்போ ஈக்குவல் செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஐடிஃபைன் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஸ் நல் செட் ஆர் சிங்கிள் டன் செட்டன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நல் செட் அப்படின்னா, ஸோ நோ எலமெண்ட்ஸ், அது எம்டி செட்டாக இருக்கும். ஸோ அதை எம்டி செட்னாலும் நல் செட்னாலும் ஒன்று தான். ஸோ என்ன பண்ணுறோம், எலமெண்ட்ஸே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது நல் செட்னு சொல்லுவோம். ஒன்லி ஒன் எலமெண்ட் மட்டும் கிடச்சி அப்படின்னா, ஸோ அது சிங்கிள் டன் செட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது டிஸ்கிரிப்டிவ் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது க்ரோஷர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது நல் சிங்கிள் டன் செட்டாக இருக்கா இல்லை நல் செட்டாக இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 ஒன்னில் ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3 போயிட்டே இருக்கும். அப்போ ஒன்னுக்கு நெக்ஸ்ட் நம்பரே 2 இருக்குது. ஆனால் ரெண்டுமே லெத்துனா இந்த டூ நம்பர்ஸுமே எடுத்துக்கூடாது. அப்போ பிட்வியில் ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னா பிட்வியில் நேச்சுரல் நம்பர் எதாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ எதுவுமே இல்லைனாலும் இது ஒரு எம்டி செட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி செட், எம்டி செட்னாலும் நல் செட்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இதோட என் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 வந்துருச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ எம்டி செட்டாக இருக்குது. ஸோ எம்டி செட்டாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல் செட்டு. ஸோ ஸோ தேர் ஃபோர் நல் செட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல் செட்டுன்றதுனால நல் செட். ஸோ நல் செட்னே நானும் ரைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு செகண்ட் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசபிள் பை 2. ஸோ இப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணக்கூடியது 2, 4, 6, 8. ஸோ இது மாதிரி எக்ஸட்ரா இப்போ ரைட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போ டிவிசபிள் நாட் அ டிவிசபிள் பை 2 அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே 2 ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2 ஆல் டிவைட் நாட் அ டிவிசபிள் பை 2 கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக 2 ஆல் டிவைட் ஆகிறது வந்து நாட் அ டிவிசபிள் பை 2 அப்படின்னா கண்டிப்பாக இதில் எதுவுமே இருக்க எலமெண்ட்ஸே இருக்காது. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஸோ தேர்ட் சப்மிஷன் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்லி ஒன் எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி ஒன் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டன் செட். ஸோ சி ஈக்குவல் டு 0 இருக்குது. 0ன்றது ஒன்லி ஒன் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் எலமெண்ட் இருக்கனால கண்டிப்பாக என்னவாக இருக்கும், சிங்கிள் டன் செட்டாக இருக்கும். அப்போ தேர் ஃபோர் சிங்கிள் டன் செட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சப்டிஷனு டிசிக்கு வந்து த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் ஃபோர் சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 3 சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 4 சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராங்காக கொடுத்துருக்குறேன் ஆன்சர். ஸோ அப்போ என்ன கண்டிப்பாக 4 சைட்ஸாக இருக்காது. ஸோ அப்போ 4 சைட்ஸாக இருக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிக்கு வந்து கண்டிப்பாக இது எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ எம்டி செட்டு. ஸோ தேர் ஃபோர் எம்டி செட் மீன்ஸ் ஸோ நல் செட் இருந்தால் இப்போ தேர் ஃபோர் நல் செட்டாக இருக்கும்.